ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி ஸ்டார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து என்னோட கிச்சனில் இந்த துளசி மாடத்தில் வந்து மணி பிளான்ட் வச்சு காமிச்சிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து இந்த மண்பான கடை வீடியோ வந்து போட்டிருக்கிறீங்களா ஸோ அங்கே தான் இது வந்து வாங்கியிருந்தேன் ஸோ பார்க்காத உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த மிக்ஸி ஜாரோட பிளேடை வந்து எப்படி நம்ம ஷார்ப் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு அதை எப்படி நம்ம சுலபமாக ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வந்து இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மெத்தடை வந்து நான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு எது வந்து சுலபமாக இருக்கும் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்க மெத்தட் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது ஸோ நீங்களும் வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ அதை போட்டு தான் நம்ம வந்து இப்போ அரைச்சு எடுக்கப்படும் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் பல்ஸ் மோல் வச்சு ரன் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பிளேடோட ஓரங்களில் நல்லா ஷார்ப்பாயிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போது மொ போட்டு அரைச்சாலும் அவங்களுக்கு நல்லா சீக்கிரமாக அறப்பட்டும் பிளேடும் நல்லா ஷார்ப்பாயிரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்குலாம் அந்த மாதிரி பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த பேப்பர்லாம் தூக்கி போடாமல் மாதத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட பிளேடை வந்து நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக அதை உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ரன் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ரெண்டு சைடு மாற்றி மாற்றி பண்ணும்போது அந்த பிளேடோட ரெண்டு ஓரங்களையும் நல்லாவே ஷார்ப் ஆயிடும் ஸோ நம்ம இந்த ஃபாயில் பேப்பரை போட்டு உள்ளே அரைச்சனால ரொம்ப பொடி பொடியெல்லாம் ஆகாது உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக தான் இருக்கும் நம்ம அதை அப்படியே எடுத்து கொட்டிட்டு ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணும்போது ஒரு ந ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ஜாரை வந்து கழுவி எடுத்துக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன பீஸு துகள்கள் இருந்தாலும் அது சுத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ கழுவிட்டு இனி நம்ம எப்பயும் போல் நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேடோட ஓரங்களில் வந்து நல்லா அந்த ஷைனிங்கோடு இருக்கும் அரைச்சாலும் நல்லா வேகமாக அறப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கண்டிப்பாக வச்சுருப்போம் ஸோ இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம வந்து மிக்ஸி ஜாரோட பிளேடை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு கல்லூப்பை எடுத்து நீங்கள் போட்டுவிட்டு அதே மாதிரி பல்ஸ் மூலியை நீங்கள் ரன் பண்ணி எடுத்திங்கனாலும் பிளேடோட ஓரங்களில் நல்லா ஷார்ப்னஸ் வந்துடும் ஒன்று நம்ம எப்படி நம்ம பல்ஸ் மூல ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ணமோ அதே மாதிரி விட்டு விட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ளேடோட இஜஸ்லாம் வந்து நல்லா ஆயிரும் ஸோ இதுவும் வந்து ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டிலையுமே கட்டாயம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இருக்கும் நீங்கள் சுலபமாக இந்த மெத்தட்லையும் நீங்கள் மிக்ஸியோட ப்ளேடை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட அந்த கல்லுப்பு வந்து நல்லா பொடியாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கல்லூப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேடோட கார்னர்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த பொருளை போட்டு அரைச்சாலும் வேகமாக அறப்பட்டுரும் ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த ரெண்டு மெத்தடுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி